தமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரை நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் அதன் பலன் குறித்தும் மக்களிடம் நேரடியாக கிராமந்தோறும் கொண்டு செல்கிறது. அதன் ஒரு பகுதியாக கோலினூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட காவனிப்பாக்கம் என்ற கிராமத்தில் பிரதம மந்திரியின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் வழங்கப்படுவது குறித்தும் அதனால் பெண்கள் தற்போது ஏற்பட்டுள்ள உடல் ஆரோக்கியம் குறித்தும் மத்திய அரசு வழங்கும் மானியம் குறித்தும் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் அதிகாரிகள் விளக்கினர். நான் எம் சுந்தர் பெற்றோர் சார்பாக வந்திருக்கேன். விழுப்புரம் மாவட்டம் காவனிப்பாக்கம் வில்லேஜ்லேருந்து பேசுகிறேன். இப்போ இந்த நமது லட்சியம் வளர்ச்சிறந்த பாரத நிகழ்ச்சி சார்பாக இந்த காவனிப்பாக்கம் வில்லேஜ் மக்களை பார்க்க வந்திருக்கோம். இங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் உஜ்வாலா ஸ்கீம் பற்றி மக்களை சொல்லியிருக்கோம். இங்கே ஆல்ரெடி நிறையா பெனிஃபிஷரிஸ் இருக்காங்க. இது வரைக்கும் இல்லாதவங்களை வந்து நாங்கள் நியரஸ்ட் ஏஜென்சி வந்து பார்த்து வாங்க சொல்லியிருக்கோம். ஏற்கனவே வாங்கினவங்களாம் இது யூசேஜ் இப்போ நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடய பயன்பாடு பற்றி அவங்களுக்கு எடுத்து சொன்னோம். அதேபோல் தபால் துறை மூலம் வங்கி கணக்கு துவங்கப்பட்டு வங்கி பாஸ் புத்தகம் வழங்கப்பட்டது. கிராமங்கள் தூரம் தபால் துறை வங்கி மூலம் நேரடியாக பணம் வழங்குவது குறித்தும் செல்வமகள் திட்டம் குறித்தும் அதிகாரிகள் விளக்கினர். ட்ரோன் மூலம் பயிர்களுக்கு மருந்து தெளிப்பது குறித்தும் உரம் போடுவது குறித்தும் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதன் மூலம் பயன்பெற்ற பயனாளிகள் கூடுகையில், காவடி பக்கம் நாங்கள் கேஸ் எடுப்பு வாங்கினது எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. நாங்கள் நல்லா எங்களுக்கு சமைக்கிறதுக்கு நல்லா இருக்குது வாய்ப்பு. வேர்வுக்கு நாங்கள் தேடி போக தேவையில்லை. எங்களுக்கு நாங்கள் விவசாயிங்களுக்கு நாங்கள் ஓடி ஓடி வந்து எங்களுக்கு சமைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வேர்வுக்கு குச்சிக்கு தேடிக்கின்னு போவோம். எங்கே பார்த்தாலும் காட்டுலாம் சுற்றின்னு வருவோம். இப்போ தேடி கண்டுபிடிச்சி வேர்வு கொண்டு வந்து அப்புறம் எரிய வச்சு அப்புறம் புழஞ்சி அப்புறம் சாப்பிடுவோம் நாங்கள். அப்போ இப்போ அந்த தொந்தரவு எங்களுக்கு இல்லை. நாங்கள் நல்ல மாதிரியே செஞ்சு நாங்கள் சாப்பிட்றோம். என் பேர் நாவம்மா. நான் 2 வருஷமாக அவர்கிட்ட போஸ்ட் ஆஃபீஸில் பணம் கட்டினாரோம். எதுவும் எனக்கு தொந்தரவு கிடையாது. நல்ல மாதிரியாக கட்டுறாரு. காசும் 7 மணிக்கு 8 மணிக்கெலாம் கொடுக்குறாரு. நாங்கள் போகிற நேரமெல்லாம் திறந்து வச்சுருக்கிறாரு. வாங்கினு வரோம் காசு. காவனிப்பாக்கத்தில் இன்று கேஸ் மற்றும் ட்ரோன் ஆகியவற்றின் மூலமாக அதிகாரிகள் பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தனர். கேஸ் அதன் பயன் குறித்தும் அதனால் ஏற்படும் நன்மை குறித்தும் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். இதே போன்று ட்ரோன் மூலியமாக நிலங்களில் எவ்வாறு மருந்து தெளிப்பது என்றும் உரமிடுவது என்றும் அதிகாரிகள் விளக்கினர். இது மக்களுக்கு பெரும் பலன் அளித்தது. காவனிப்பாக்கத்திலிருந்து பொதிய செய்திகளுக்காக ஜி. சுரேஷ்.